வணக்கம். இன்னொரு ஃபுட்டோட உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். சந்தோஷம். இன்னைக்கு நான் செய்ய போகிறது வந்து சலாட். சலாட் வந்து அப்படைசர் இல்லை, மெயின் கோர்ஸ். மெயின் கோர்ஸ் அதாவது சாப்பாட்டுக்கு முதல் சாப்பிட்ற சலாட் இல்லை, மெயின் கோர்ஸ். கொஞ்சம் ஸ்பெஷலான சலாட், ஸ்பெஷல். அந்த சலாட்டோட சேர்த்து இறைச்சியும் செய்ய போகிறோம். எப்படி செய்யறது, என்னென்ன சலாட் யூஸ் பண்ணுறதுன்றதை இப்போ உங்களுக்கு காட்டித்தான். ஓகே ஓகே, நான் இப்போ உங்களுக்கு முதல் காட்ட போகிற சாமான் வந்து சலாட். சலாட் என்னென்ன சலாட் உங்களுக்கு நாங்கள் ஜூஸ் பண்ண போகிறோம் இந்த ஸ்பெஷல் சலாட்டுக்கு. இறைச்சி அடுத்த ஸ்டெப்பில் ஆட்டுறேன். அதே நேரத்தில் சலாட் சோஸ், என்ன சலாட் சோஸ் ஜூஸ் பண்ணுறது, எப்படி செய்கிறதுன்றதையும் அதை அடுத்த ஸ்டெப்பில் ஆட்டுறேன். முதல் எங்களுக்கு தேவையானது சலாட். சலாட் வந்து இந்த ஒயிட் ரொமைன் சலாட், அதை யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ஒரு தக்காளி பழத்தை ஜூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இது வந்து பெல்ஜியம் என் டிவைஸ் இன்னும் ரெண்டு வாய்ஸ் வந்து, இது வந்து இட்டாலியில் சொல்லிக்கணும், இட்டாலியிலையோ ஜெர்மனிலையோ சொல்லணும், சிக்கோரே. இப்போ இங்கிலீஷில் சொல்லப்போனால் பெல்ஜியம் என் டிவைஸ்னு சொல்கிறார்கள். இது மற்றது, இது வந்து பேர் கூட வருது தமிழ். ஓகே, ரேடிஷ் ரெட் ரேடிஷ். நீங்கள் இது ஒரு சலாட் ஐட்டம் இருக்கும் கடவுள் பாருங்க. மற்றது எங்களுக்கு தேவையானது ஒரு ஆப்பிள், ஒரு கேரட், அதோட சேர்த்து பொக்கச்சீனி சீஸ். பொக்கச்சீனி இது மொசரெல்லா, ஆனால் சலாட்டுக்கு யூஸ் பண்ணுற மொசரெல்லா பொக்கச்சீனோ. அது எங்களுக்கு பிளாக் ஓலிவ்ஸ். இவ்வளவும் தேவை எங்களுக்கு முதல் சலாட்டுக்கு மட்டும். இவ்வளத்தையும் ஜூலியன் டைப்பில், இதை இல்லை கேரட், ஆப்பிள், டொமேட்டோஸ், ரடிஷ் எல்லாத்தையும் முதல் கட் பண்ணி எடுப்போம் ஜூலியன் டைப்பில். நான் கட்டுறோம். ஓகே, சலாட் எல்லாத்தையும் இப்போ வெட்டி வச்சுருக்கேன். அதாவது நான் சொன்ன மாதிரி ஜூலியன் டைப்பில் என்டாய்ஸ் வெட்டி வச்சுருக்கேன். சும்மா நோமலாக சார், ஏன்னா வந்து அது லீவ்ஸ், இலையில் வந்து இப்படி தான் வெட்டணும். ரொமைன்ஸ் அதுவும் இலை, அதையும் இப்படி வெட்டி வச்சுருக்கேன். ரடிஷ் எல்லாம் ஜூலியன் டைப். ஆப்பிள் எல்லாம் வெட்டிருக்கோம் ஜூலியன் டைப். கேரட்ஸ் வெட்டி வச்சுருக்கேன். டொமேட்டோ ஒரு தக்காளி பழம் ஹாஃப் ஆகிடுச்சு, பாதியாகி போட்டு மெல்லிய ஸ்லைஸாக வட்டி வைக்கணும். சரியான மெல்லிய ஸ்லைஸாக, இப்படி மெல்லிய ஸ்லைஸாக வட்டி வைக்கணும். அப்போ தான் சலாட் வடிவாக இருக்கும், பார்க்குறவைக்கு வடிவாக இருக்கும். விசிட்டர் வந்து சர்வ் பண்ணுறதுக்கு வீட்டில் அப்போ தான் வடிவாக இருக்கும், மெல்லிசாக வட்டி வைக்கும். மற்றது ஒலிவ்ஸ், பொக்கச்சீனோ உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இவ்வளத்தையும் நாங்கள் இப்போ ஒரு பெரிய போலுக்குள்ளே போட போகிறோம். ஏன்னு சொன்னால் சலாட் சோஸுக்குள்ளே மிக்ஸ் பண்ண போகிறோம். ஆனால் மிக்ஸ் பண்ணுறதுக்கு முதல் நான் சலாட் சோஸ் செய்கிறது எப்படின்றதை இப்போ நான் உங்களுக்கு காட்டவும். மஸ்டர்ட் கொஞ்சம் தேவை. அதாவது இப்போ நாங்கள் செய்ய போகிறது ஃப்ரெஞ்சு சோஸ். அதுக்கு முதல் மயோனைஸுக்கு தேவையான சாமான் 2 மஞ்சள் கீரை, அதுக்கு பிறகு ஒரு கொஞ்சம் மஸ்டர்ட் உங்களுக்கு தெரியும், எங்களை கடுகில் செய்த ஒரு சாமான். மஸ்டர்ட் கனவேருக்கு தெரியாது, மஸ்டர்ட் எந்த செய்கிறாங்க, எங்கட கடுகு தான். கடுகு ஒரு 2 டீஸ்பூனில் விட்டுக்கொள்ளணும் இப்படி. ஓகே, இப்போ விட்டுட்டோம். இப்படி ஒரு மெஷின் எடுத்துக்கொள்ளுமோ எல்லாத்த வீட்டையும் இருக்கும். இது கேக் அடிக்கிற மெஷின். இது எல்லாத்த வீட்டையும் இருக்கும். இது கட்டாயம் தேவை. இது நீங்கள் வேண்டித்தான் ஆகும் உனக்கு இது செய்கிறேன்னு சொன்னேன். இல்லைன்னா நீங்கள் சலாட் சோஸ் வந்து கடையில் வேண்டணும். ஸோ ஓகே, இப்படி ஒரு மிஷின் எடுத்துக்கொண்டு மயோனைஸ் எண்ணெயில் செய்தேன்னு சொன்னால் முட்டையும் ஒயிலும். இது கணவருக்கு ஷாக்கிங்காக இருக்கும், மேபி தெரியாதவைக்கு, தெரிஞ்சவைக்கு நோ ப்ராப்ளம், ஆனால் தெரியாதவைக்கு ஷாக்கிங்காக இருக்கும். முட்டை மஞ்சள் கருவும், சொட்டு மஸ்டர்டும், சலாட் ஆயில் எடுத்துக்கொண்டு உங்களுக்கு விரும்பின ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணுவோம். ஆனால் சலாட் ஆயில் நான் சொல்லுவேன் பெஸ்ட். இப்போ தெரியாதீங்க. இப்போ நான் ஃப்ரெஞ்சு சோஸ் எங்களோட சலாட்டுக்கு இப்போ நான் சேர்க்கணும். அதுக்கு இப்போ இது வந்து இப்போ ரோவாக இருக்குது, அதாவது முட்டை மஸ்டர்ட்
ஆயில் விட்டு இப்படி அடிக்க இப்படி திக்க வரும். இப்போ நாங்க சலாட் சாஸ் மேக் பண்றதுக்கு முதல் தேவை உங்களுக்கு broth. Broth அதாவது எங்கட தமிழ்ல சூப்பு கட்டி. இன்னும் சலாட் சாஸ்க்கான இது வேற இல்லை. ஆனா இந்த சாஸை நான் இடையிலேயே டிபார்ட்மென்ட் சொல்றேன்னா இந்த சாஸ் தான் எல்லா சாஸ்களுக்கும் அதாவது ஃபாஸ்ட் ஃபுட் பர்கர் எல்லாத்துக்கும் ஃபிஷ் அதாவது பானுக்குள்ளே வச்சு வச்சு செய்கிற ஒவ்வொரு ஃபுட்டுக்கும் பேஸ் வந்து இதுதான் இன்றைக்கு செய். ஸோ நான் இப்போ நான் சொன்ன மீட் அண்டு மீட் அந்த பெரிய மீட்டுகளாக வச்சு குக் பண்ணுறதில்ல சலாட்டுக்கு தேவையான மீட் வந்து இப்படி ஜூலியன் டைப்பில் நூல் மாதிரி அதாவது நெருப்பு குச்சி எங்கட தீக்குச்சி மாதிரி தீக்குச்சி மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது ப்ரைம் ரிப் ஸ்டேக் எடுத்து அதில் உண்ட வேண்டி கணக்கரைச்சிங்களுக்கு தேவையில்லை இந்த சலாட்டுக்கு. ஆனால் அது அதே நேரத்தில் நான் இப்போ யூஸ் பண்ணுறது பீஃப் தான். ஏன்னா உங்கள் இப்படி கொட்டான பேனில் போடுவோம். நான் கொட்டான பேனில் போடுவோம். போட்ட வீட்டுக்கு கொஞ்சம் வதங்க வதங்கி வர இறைச்சியை கொட்டணும். நீங்கள் படி வச்சுருக்க ஜூலியன் இறைச்சியை கொட்டணும். கொட்டிட்டு அப்படியே இறைச்சி போடணும். சால்ட் அண்ட் பெப்பர் சால்ட் தேவையான சால்ட் பெப்பர் பெப்பரை போட போடுவோம். தேவையான பெப்பர் எங்கள் தமிழ்நாட்டுக்கு தேவை உரைப்பு உரைப்பு நான் இப்போவும் சொல்கிற மாதிரி இட்டாலியன் பீப்புள் யூஸ் பண்ணுற செத்தமிழாய் அடித்த செத்தமிழாய் க்ரஷ் பண்ணி வச்சுருக்க செத்தமிழாய் உரைப்புக்காண்டி போட்டு கொடுப்போம். சலாட்டுக்கும் உரைப்பு இது இங்கே ஓகே எதையும் போட்டு கிறிஸ்டியா உப்பு போட்டாச்சு பெப்பர் போட்டாச்சு மிளகு போட்டாச்சு இறைச்சி போட்டாச்சு வெங்காயம் போட்டாச்சு இனி கிறிஸ்பியாக குக் பண்ணி எடுங்க. ஓகே இறைச்சி அழிஞ்சு கொண்டிருக்கு கிறிஸ்பியாக குக் பண்ணி கொண்டிருக்குது. அதுக்கிடையில் சலாட்டுக்கு என்ன தான் இருந்தாலும் சலாட்டுக்கு எங்களுக்கு ஒரு சைட் தேவை. அதாவது அதுக்காண்டி சோறு இல்லை எங்களுக்கு தேவை இப்போ பான். இந்த பான் அதுவும் ஃப்ரெஞ்சு பான் தான். அதை சொல்கிறது பக்கெட் பக்கெட் இப்படி நீட்டு பானை பாதியாகி கொள்ளுங்க. பாதியாக இப்படி வரும் ஃப்ரெஞ்சு பக்கெட் அந்த பக்கெட்டை பாதியாக இப்படி வெட்டி கொள்ளுவோம். வெட்டிட்டு நாங்கள் இப்போ செய்ய போகிறது வந்து கார்லிக் பிரெட். தட்ஸ் ஆல் கார்லிக் பிரெட். கார்லிக் பிரெட் நாங்கள் வேண்டையில் ஃப்ரெஷ்ஷாக செய்வோம். வீட்டை நாங்கள் எப்போவுமே சொன்ன மாதிரி கார்லிக் அடித்து வச்சுருப்போம். அந்த கார்லிக்கை இந்த பானில் அப்படி பூசுவோம். உங்களுக்கு என்ன கார்லிக் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஒயிலோட சேர்த்து ஒயிலும் வேணும். ஒலிவ் ஒயில விடுறாதான் பெஸ்ட் நான் சொல்லுவேன். ஒலிவ் ஒயில விட்டு அந்த கார்லிக்கை அப்படி மேக் பண்ணி கொள்ளுவோம். ஒரு பானுக்கு போய்ட்டு அதோட சேர்த்து கொஞ்சம் உரைப்பு எங்களை சித்த மிளகாய் உரைப்பையும் போடுவோம். கொஞ்சத்தை இப்படி கையால் தூக்கி கொள்ளுவோம். கொஞ்சம் உரைப்பு உரைப்பை போட்ட கையோட ஒரிகானோ அதாவது ஹெர்ப்ஸ் ஹெர்ப்ஸை கொஞ்சத்தை கையால் தூக்கி கொள்ளுவோம். விட்டு கொள்ளுவோம். ஒலிவ் ஆயில சும்மா தெளிச்சு கொள்ளுங்க லைட்டாக. ஸோ இறைச்சி கிறிஸ்பியாக வந்துட்டு சும்மா அந்த நூல் மாதிரி வெட்டினா அதாவது ஜூலியன் டைப்பில் வெட்டினா வெட்டி கிறிஸ்பியாக வந்துட்டு அந்த சலாட்டுக்கு மேலே நாங்கள் தூவ போகிறோம். அதுக்கு முதல் நாங்கள் எப்படி சர்வ் பண்ணுறதுன்றத காட்டுறோம். இப்போ எல்லாம் ரெடி சலாட் சோஸ் தேவை. இந்த சோஸை நீங்கள் செய்து வச்ச இந்த சோஸை இந்த சலாட்டுக்குள்ளே 2 or 3 சலாட் சோஸை சலாட்டை சோஸை விட்டுக்கொள்ளுவோம். இப்படி விட்டுக்கொள்ளுவோம். அதுக்கான கணக்கே இல்லை விட்டுக்கொள்ளும் உங்களுக்கு தேவையான விட்டுட்டு கையால் லைட்டாக அமர்த்தாதேங்க சலாட்டை அமர்த்திதன்றாதேங்க லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்க. முதல் எப்படி சர்வ் பண்ணுற பீங்கானே இப்படி பீங்கான எடுத்துக்கொள்ளுங்க. எடுத்துட்டு நீங்கள் எடுத்த எண்டாயிஸ் இருக்குல்லோ எண்டாயு சலாட்டில் அப்படியே அந்த இதழ் இதழாக பிச்சு கொள்ளுங்க. அப்படி வெட்டாங்க ஒரு ஒரு 5 இதழாக பிச்சு கொள்ளுங்க. பிச்சுட்டு அந்த பீங்கானில் முதல் வையுங்க. அப்படி இப்படி
அஞ்சு பிச்சு கொள்ளுமோ பிச்சுட்டு நீங்கள் குழச்சி வச்ச அந்த சலாட்டை, குழச்சி வச்ச சலாட்டை கணக்கே, அதாவது இப்போ நாலு பேருக்கு சொன்னால் நாலு பேருக்கும் பங்குற மாதிரி நடுவில் அந்த இலைக்கு மேலே போடுங்க. இப்போ நான் போட்டிருக்கேன் ஒரு ஆளுக்கு அளவான சலாட். ஓகே, இந்த சலாட்டை போட்டுட்டு உடனடியாக நீங்கள் வெட்டி வச்ச தக்காளி பழம், அதாவது டொமேட்டோ, டொமேட்டோவை இப்படி ஒவ்வொரு இலைகளுக்கும் இடையே அந்த அந்த ரெண்டு வயசுன்ற இலை இலைக்கிடையில் இப்படி வையுங்க. ஒவ்வொரு தக்காளி பழத்தை, ஒவ்வொரு தக்காளி பழ ஸ்லைஸை வச்சுக்கொள்ளும். வச்சுட்டு பொக்குச்சீனி சீஸ் இருக்குது, பொக்குச்சீனி சீஸ் அதாவது சலாட்டுக்கு யூஸ் பண்ணுற சீஸ், அந்த சீஸை இந்த இலைக்கு மேலே ஒவ்வொன்று வைங்க. முதல் வச்சுட்டு பிறகு நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது ஒலீவ்ஸ், ஒலிவ் பிளாக் ஒலீவ்ஸ், பிளாக் ஒலீவ்ஸை வச்சுக்கொள்ளுவோம் அந்த தக்காளி பழத்துக்கு மேலே. நீங்கள் திருப்பி திருப்பி வீடியோவில் பார்ப்பீங்கள், நான் ஃபாஸ்ட்டாக செய்கிறேன். ஓகே, வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, இப்போ சலாட்டுண்ட ஒர்க் எல்லாம், சலாட்டுண்ட ஒர்க் எல்லாம் முடிஞ்சு. ஓகே, இப்போ சலாட் நான் வெட்டின வச்ச சலாட்டும் ஒலீவ்ஸும் பொக்குச்சீனி சீஸும் எல்லாம் போட்டு ரெடியாக வச்சுக்கணும். இனி நாங்கள் செய்ய போகிறது வந்து மீட் எப்படி கொடுக்குறது. நாங்கள் இப்போ பொறிச்செடுத்த மீட்டை இப்போ தூவ போகிறோம் இந்த சலாட்டுக்கு மேலே. இந்த சலாட்டுக்கு மேலே அதுக்கான அதில் ஓவராக இல்லை, கொஞ்சமாக தூவி கொள்ளுவோம். நாங்கள் ஜூலியனாக வெட்டி பொறிச்சு எடுத்த, பொறி டோஸ்ட் பண்ணி எடுத்த அந்த பீஃபை இதில் பொருத்தி கொள்ளுவோம். அதோட சேர்த்து அதை போட்ட வீச்சுக்கு வேண்டிக் கொள்ளுமோ பல்சமிக், பல்சமிக் நான் நேம காட்ட மாட்டேன், பல்சமிக். அதுவும் ஒரு வினாகிரி, கருப்பு வினாகிரி, அதுக்கு பேர் பல்சமிகோ. அந்த பல்சமிகோ வினாகிரியை இதுக்கு டெக்கரேஷனாக யூஸ் பண்ணணும், அதனால் காட்ட முடியாது. ஆனால் அந்த வினாகிரியை எதுவும் ஒரு வினாகிரி, நான் முதல் விட்டது வெள்ளை வினாகிரி சோஸ் செய்யல, இது கருப்பு வினாகிரி அவ்வளோதான். கடவுளையே நீங்கள் பாருங்கள் அதை, ஏன்னா டெக்கரேஷனுக்காண்டி. இதை விட்டு இந்த இந்த ஏன் வினாக்கிரி போடுறவங்கன்னா அந்த இந்த தக்காளி பழ மாதங்களுக்கும் சோஸ் விடையில, அந்த தக்காளி பழ மாதங்களுக்கு ஆண்டி இப்படி மேக் பண்ணி கொள்ளுவோம். சலாட் செய்தவர் டயட் பண்ணுறவைக்கு ஸ்பெஷலாக டயட் பண்ணுறவைக்கு பெஸ்ட் அதாவது சலாட். பீஃப் தான் யூஸ் பண்ணணும் இல்லை, தமிழாக்கள் தமிழாக்கள் பீஃப் பண்ணணும் ஓடிடுவாங்க. சிக்கன் யூஸ் பண்ணுவோம் இல்லை, போக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லை, எக் இல்லை வித்தவுட் மீட் யூஸ் பண்ணி சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு பாருங்க, நான் செய்த வெயில சாப்பிட்டு பாருங்க. சலாட் சாஸ் எல்லாத்தையும் நான் செய்த வெயிலையே செய்யுவோம், செய்துட்டு எனக்கு எழுதுவோம், எழுதுவோம். இதுதான் முக்கியம். ஓகே, அதுதான் நான் எதிர்பார்க்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணுவோம், லைக் பண்ணுவோம். தேங்க்யூ, பை.